இன்று ஜனவரி 13, 2019 மிஸ்டர் செயின்ட் நியூஸ் வழங்கும் சிவகங்கை மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். கடம் தயாரிப்பில் தேசிய விருது பெற்ற மூதாட்டியின் உருவத்தை களிமண்ணால் உருவாக்கி கல்லூரி மாணவர் சாதனை படைத்துள்ளார். சிவகங்கை மாவட்ட கருவூலத்தில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை மென்பொருள் பயன்பாட்டு திட்ட தொடக்க விழா மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட கருவூல அலுவலர் ராமலட்சுமி வரவேற்று பேசியுள்ளார். நிகழ்ச்சியில் மாவட்ட கருவூலத்துறையில் மென்பொருள் பயன்பாட்டு திட்டத்தை போலீஸ் சூப்பிரண்ட் தொடங்கி வைத்துள்ளார். மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநர் ராஜேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது, தோட்டக்கலை துறையின் மூலம் படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கு பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டு பயிற்சி முடித்த பின் தொழில் முனைவோர் பயிற்சி மையத்தினர் நடத்தும் ஆன்லைன் தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் பயிற்சி காலத்தில் மாதம் ₹7,000 உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் சேர விரும்புபவர்கள் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு படித்து அத்துடன் தோட்டக்கலை துறையில் டிப்ளமோ இருத்தல் வேண்டும். இது தொடர்பான மேலும் விவரங்களை சிவகங்கையில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் தெரிந்து கொள்ளலாம் என கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 31°C குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21°C வெப்பநிலையும் காணப்படுகிறது. இத்துடன் சிவகங்கை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchennews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchennews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.